சிதடி பார்த்து சூரியனை சேர்த்து ஆடுதடி நாத்து தாவும் நதி தாளமிட தோணுதடி தந்தானா பாட்டு நனமல காத்து வீசுதடி பார்த்து ஒரு மாடா எங்கடா அது? அதோ பாருங்க மாடா, அது சனிய முரட்டு மாடு, புல்ல காமிச்சு போக்கு காட்டி ராத்திரில 10 மைல் ஓட்டி வந்திருக்கேன். இங்க பாத்தியா, குழியில வந்து காலை வேற உடச்சிட்டு வந்திருக்கேன். அதுதாங்க எங்க மாடு? அதே உங்க மாடுங்களா? சரி சரி, மாடு உங்க மாடுங்கிறீங்க. பயலும் உயிரை பணைய வச்சு மாட்டை கொண்டு வந்திருக்கேன். உங்களை பார்த்தா ஓரமானா தெரியுது. ஏதோ நேக் போக்கு பார்த்து குடுக்கறது கொடுத்து மாட்டை ஓட்டி போங்க. மாட்டை
திருட்டு பயலுக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி துண்டு. ஏய், இனிமே கிராமத்துல எங்கேயாவது பஞ்சாயத்துன்னு உட்காந்துங்க, வீடு புகுந்து அடிப்பேன். என்னால ரெண்டு மாட்டுக்கு முடியாது. மாமனுக்கு எப்பவும் கிண்டல் தான், நானும் வரேன் மாமா. நீ எதுக்கு ஆத்துக்கு வர? குளிக்கதா. ஆத்துக்கு நீ ஒண்ணும் குளிக்க வர வேணாம், குடத்துல தண்ணி எடுத்து வச்சு வீட்லயே போய் குளி, காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. ஏய், அங்க என்ன பார்வை, வாட நீங்க போங்க. எவ எப்ப தண்ணிக்கு போவா, எவ எப்ப ஆத்துக்கு குளிக்க போவானே, பின்னாடியே சுத்துற வயசு பசங்க இருக்கிற இந்த ஊர்ல இப்படி ஒரு மாமா எனக்கு. குட்டையா, நீ போய் சாப்பிடு. தம்பி தம்பி, நீங்க போகல. நாளைக்கு ஒரு முக்கியமான பஞ்சாயத்து இருக்குடா, என் சார்பா நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் நீயே கூட்டிக்கிட்டு போய் கல்யாணத்தை சிறப்பா நடத்தி திருப்பி பத்திரமா கொண்டாந்து சேரு. துணைக்கு உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. ட்ரெயின் சீக்கிரம் போ. ஏய் சீக்கிரம் கொண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுற மாதிரி உனக்கு என்னடி அவ்வளவு வாய் கொழுப்பு? ஆமா, நீ ஆக்கி போட்டுட்ட பாரு, அது தின்னுட்டு எனக்கு திமிர் வந்துருச்சு. ஏய், இதுக்கு மேல பேசுனா நாக்க இழுத்து வச்சு தச்சிருவ. நீ தைக்கிற வைக்க என் கை சும்மா இருக்குமா? என்னடி பண்ணுவ, நீ என்னடி பண்ணுவ, அதுக்கு பேசாதடி. வாய் மூடி பாருங்க மாமா, இது இடத்துல உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்குது. முளைச்சு மூணால விடல, முன்ன பின்ன ரயில் இருக்கியா நீ, என்ன பார்த்து இவ கேக்குற? மாப்பிள, என்னது கட்சிக்காரங்க எம்எல்ஏ சீட்டுக்கு அடிச்சுக்கிற மாதிரி உட்கார சீட்டுக்கு இப்படி அடிச்சுக்கிறாருங்க? ஏ வாயாடி, பெரியவங்க உட்காந்தா உட்காந்துட்டு போறாங்க, அவங்க கூட ஏன் மனு கட்டுற? போய் சேர்ற வரைக்கும் சண்டை சத்தம் ஏதாவது போட்டீங்க, எல்லா பேத்தையும் அடுத்த ஸ்டேஷன் இறக்கி விட்டுருவேன். சிங்கமலோ, அவுட் விடு. என்னது கேஸ் அடுப்பு வாங்க இந்த முறை முறைக்கிறான், யார் இவன்? என் முறை மாமன் தான். குடும்பம் உருப்பட்ட மாதிரி தான். எங்க மூக்குப்பிடிய நாக்கில போடுறீங்க? குழுவி தலையா, நான் நாக்கில போடுவேன், கண்ணுல போடுவேன், காதல போடுவேன், முடிஞ்சா காப்பிலையும் கலக்கி குடிப்பேன். உன் வேலையை பார்த்துட்டு போவே. வாய பாரு, தீஞ்சு போன செங்கல் சூழ மாதிரி இரு, உனக்கு ஒரு வழி பண்றேன். பண்றையா? ஆற்றில் விழுந்து குளத்தில் விழுந்து கிழவன் சாவு. பொக்கவாய் கிழவனை போலீஸ் தேடுகிறது. பொக்கவாய் கிழவர்கள் மாநாடு நாளை சென்னையில் நடைபெறுகிறது. என்னப்பா பேப்பரை தலைகீழா படிக்கிற? நான் தலைகீழா படிப்பேன், நின்னுகிட்டு படிப்பேன், படுத்துக்கிட்டு படிப்பேன், ஆகாசத்துல படிப்பேன், அந்தரத்துல படிப்பேன், கட்டி புடிச்சுக்கிட்டு படிப்பேன். அத கேக்க நீ யாரு? பல்லப்பாரு வறுத்த காப்பி கொட்டில வச்ச மாதிரி கிழவன பழி வாங்கி. மாப்பிள, டிக்கெட் எடுத்து காட்டு. என்னது டிக்கெட்டு இவ்வளவா? எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா 50 டிக்கெட் இருக்கு சார். கம்பார்ட்மெண்ட்டே புக் பண்ணிட்டியா? சந்தேகம் இருந்தா எண்ணி பாத்துக்கங்க சார். 2, 4, 6, 8 மிச்ச பரலாங்க, அங்கே இருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்களா? சரி. என்ன அது, இவர் பொடி போட்டார், ரெடி ஒன்று பயந்துட்டேன். சே, உயிரை கையில் பிடிச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு வண்டியில. அதிகாரிகள் வீடு வீடாக சோதனை. கொஞ்சம் நார்பா. ஏம்பா, 50 டிக்கெட் தானே கொடுத்தீங்க? 51 பேர் இருக்காங்களே, உங்களையும் சேர்த்து எண்ணிட்டீங்களா? இன்னும் ஒரு டிக்கெட் வாங்கணும். இல்ல சார், நாங்க வந்தது 50 பேர் தான், 51 எப்படி இருக்கும்? நான் கரெக்டா எண்ணிட்டேன், உனக்கு சந்தேகமா இருந்தா நீ இன்னொரு தடவை எண்ணிக்கோ.
அது எப்படி 51 இருக்கும்? என்ன கேட்டா? 1, 2, 3, 4, 5, 6, 7 கொஞ்சம் இருங்க சார். இதில் நம்ம ஆளுங்க 10 பேர் தம்பி. 35 10 45 46 47 48 49 என்ன சேர்த்து 50 சரியா தானே இருக்கு? டிடிஆர் 51 சொன்னாரே, யார் அந்த 51? ஆமா, யார் நீ? அவசரத்துல டிக்கெட் எடுக்காம ஓடி வந்து ஏறிட்டேன். அப்ப டிடிஆர் டிக்கெட் வாங்கிக்க. கையில பணம் இல்ல, வேணும்னா? வேணாம் வேணாம், அதெல்லாம் கலட்டாத. ஆமா, நீ எங்க போனும்? நீங்க எல்லாம் எங்க போறீங்களோ அங்கதான். நான் கணக்கு பண்ணிட்டியா என்னப்பா? எண்ணி பார்த்து சொல்றேன்னு தனியா வந்து பேசிட்டு நிக்கிற? தப்பா நினைக்காங்க சார். நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிக்கெட் கூட தான் இருக்கு, அதுக்கு நான் காசு கொடுத்துறேன், டிக்கெட் கொடுத்துருங்க. இந்த இசைக்கு முத்து சர்வீஸ்ல கணக்கு தப்பவே தப்பாது, ஞாபகம் வச்சுக்க. ஆமா, இதுதான் கல்யாண பொண்ணு 51. வாங்க வாங்க சார், எல்லாரும் மொத்தமா நினைக்கங்க, டிக்கெட் என்கிட்ட இருக்கு. சரி, ஓ ஏன் சார் உங்களை டிடிஎன் கூப்பிடுறாங்க? இதுக்கு முன்னாடி டிவி வித்துட்டு இருந்தீங்களா? யோ, நான் டிடிஆர் இல்ல, ஸ்டேஷன் மாஸ்டர். டிக்கெட் எங்க? இவ்வளோ இருக்கா? உன் டிக்கெட்டை கேட்டேன், மாப்பிள்ள கிட்ட இருக்கு சார். 49 நான் 50 இது 51 இதில் 51 டிக்கெட் இருக்கு. நான் வர்றேன். உங்களை ஏற்றி இறக்கிறதுக்குள்ள எங்களுக்கு 7 வயசு ஏறிடும். வெறுங்கண்டில் ஒன்றும் தெரியாது, இதில் கூலிங் கிளாஸ் வேற. சீக்கிரம் ஏறுங்கண்ணே. ஏறுங்க. நீ ஏற, நீ எங்க ஏற? இது கல்யாண கோஷிக்கா பிடிச்சிருக்க பிரைவேட் பஸ், நீ வேற பஸ்ல போ. இனிமே நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா பொழுது போயிடும். இன்னைக்கு ராத்திரி மட்டும் உங்க கல்யாண வீட்டுல தங்கிட்டு நாளைக்கு காலையில போயிடுறேனே. மாப்பிள, பொண்ணு உடம்பு ஃபுல்லா தங்கமா இருக்கு, தங்கம் விலை வேற கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கு, தனியா அனுப்புறது ஆபத்து தான், ஏத்திக்கிங்க. மாணிக்க தம்பி, பொண்ணு அழைப்புக்கு நேரம் ஆச்சுப்பா, சீக்கிரமா புறப்படு. சரி மாமா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஆமா, ரயிலையும் டிக்கெட் வாங்கல, பஸ்லயும் ஓசையில வந்து ஓட்டிக்கிட்டு. என்னடி இது, பொண்ணு வாசலுக்கு வந்துருச்சு, அவ குத்துக்கலாட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. யாராவது ஒருத்தி நல்ல விளக்க ஏத்துங்களேன். மாப்பிள சைஸுக்கு ஏத்த மாதிரி பிடிச்சிருக்கான். அது இல்ல, துண்ட சொன்ன தோளுக்கு ஏத்த மாதிரி. வேறங்க, எப்ப இலை போடுவானுங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது, பொண்ணு டக்கரு. அது மனமாரியில இருக்கிற சொன்ன, பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தப்பா சொல்லக்கூடாது. ஏண்டி அஞ்சம்மா, யாரடி அந்த பொண்ணு? அங்கே இங்க துருதுருன்னு எல்லா வேலையும் எடுத்து கட்டிக்கிட்டு செய்யுது. மாணிக்க தம்பியோட ரயில்ல வந்தது, என்ன உறவுன்னு தெரியலையே. அதோ அந்த பொண்ணே வருது, அதை ஏன் கேப்போம்? ஏமா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்லையே. மாணிக்க தம்பிக்கு நீ என்னம்மா உறவு? அது வந்து அவரையே கேளுங்க செல்வாய். என்ன மச்சான், உங்க அப்பா கல்யாணத்துக்கு வரல? அவருக்கு பல ஊர் பஞ்சாயத்து, அதான் நான் வந்திருக்கேன்ல. ஏன் தம்பி, இந்த பொண்ணு உன் கூட தான் ரயில்ல வந்துச்சாமே, இது யாரு? நமக்கு எந்த வகையில சொந்தம்?
கல்யாணத்துக்கு வந்தம்மா சாப்பிட்டம்மா வச்சமான இல்லாம அந்த பொண்ணு என்ன உறவு, இந்த பொண்ணு என்ன உறவு, அவ என்ன புடவை கட்டிருக்கா, இவ நகை போட்டிருக்கா, இதைய பாக்க வந்தீங்க? ஏதோ ஒரு வகையில சொந்தம், போய் வேலை பார்ப்போம். அதுக்கே இப்படி சாதிச்சுக்கிற மாணிக்கம் 500 ரூபா. பொக்கவாய், நீ எவ்வளவு மொழி எழுதுன? 5 ரூபா. எவ்வளவு பேர் கல்யாணத்துக்கு வந்தீங்க? 15 பேர். காலக்கிழவிடா, என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடவே மாட்டேன். எனக்கு மீனாட்சி அத்தை இந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கச்சிதமா அந்த பொண்ண கணக்கு பண்ணிட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறதும், அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிக்கிறதும் ஒரு வழியா செட்டப் ஆயிட்டீங்க. அண்ணே, எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நானா பேசுறேன்? கல்யாணத்துக்கு வந்தவங்க பொண்ணையும் மாப்பிளையும் மறந்துட்டு இப்போ உங்களை பத்தி தான் கிசு கிசுவே. மாப்பிள, அவளை நாம அங்கேயே கழட்டி விட்டுருக்கணும். இவ்வளவு தூரம் இங்க அழைச்சிட்டு வந்து தப்பா போச்சு. அவளையும் உங்களையும் சேர்த்து இங்க ஏடா கூடமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். நடக்கிறத வேற. ஆமா, சாப்பாடு பிரமாதம், அவள் பாயசம் அசத்திட்டானுங்க. மாப்பிள, எல்லாரையும் ஊர்ல உடனே பத்திரமா சேர்த்துரு. பக்கத்து ஊர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துட்டு நான் இங்கே வந்துடுறேன். பார்த்துமா, எல்லாரும் என் பின்னாடி தான் வரணும், நீ மட்டும் முன்னாடி வா. வாங்க கலாணம். ரயில்ல டிக்கெட் எடுன்னு சொன்ன, எடுத்தேன். கல்யாண வீட்டுல ஒரு நாள் தங்கிட்டு போறேன்னு சொன்ன, சரின்னு அங்கே என் மனத்தை வாங்கிட்ட. மறுபடியும் மறுபடியும் ஏன் என் பின்னாலேயே வர்ற? மத்தவங்களாம் ஆளா தெரியலையா? நான் இங்க ஒருத்தர் மாடு மேய்க்கிறாரு, அவர் பின்னால போ. நான் ஒருத்தர் ஆடு மேய்க்கிறாரு, அவர் பின்னால போ. ஏமா என் பின்னாலே வர்ற? சரி, அதெல்லாம் சொல்ல வேணாம். எங்க போகணும்னாலும் சொல்லு, அங்க கொண்டு விட்டு போறேன். இங்க போறதுன்னுதான் எனக்கே தெரியல. இங்க போகணும்னு உனக்கே தெரியலையா? அதுக்கு நான் கிடைச்சேனா? எங்கேயாவது போய் தொலை, ஏன் பண்ணல வராத. அண்ணாச்சி, நாங்களும் அப்ப பிடிச்சி பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ பாட்டுக்கு அந்த பொண்ணை விரட்டிக்கிட்டு இருக்க, அது பாட்டுக்கு அழுதுகிட்டு இருக்க, என்னையா விஷயம்? ஓடி போ, தொலைஞ்சு போன்னு சொல்றியா? அது போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிச்சுனா யாரைய பதில் சொல்றது? ஓஹோ, நீங்க அப்படி வர்றீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது. இந்த கதையே வேற கதை தான் தெரியுதே. காதல் பண்றது, கூட்டிக்கிட்டு வர்றது, கடைசியா விட்டுட்டு ஓடிடுறது. ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்காக வேண்டிதான் நாங்க நற்பணி மன்றம் ஒண்ணு வச்சுக்கிட்டு நல்லது கெட்டதை கவனிச்சுட்டு வரோம். இந்த பாருங்க, இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், பேசாம இங்க போயிருங்க. எது சம்பந்தம் இல்லாத விஷயம்? டேய், இவங்க கிட்ட நான் வெட்டி பேச்சே ஆளுங்க ரெண்டு போறீங்க. அவரே ஒண்ணு செஞ்சிராதீங்க. பாத்தியா, உங்க ரெண்டு பேருக்குள்ள எவ்வளவுதான் சண்டை இருந்தாலும் உன்னை அடிக்க வந்தோன்னு அதுக்கு மனசு கேட்கல. அதான் மண்ணுக்கேத்த பொண்ணு. மண்ணுக்கேத்த பொண்ணை பத்தி எங்கிட்டே சொல்றீங்களா? இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? இந்த பொண்ணை ஒழுங்கா கூட்டிட்டு போ. கூட்டி போயிட்டா நாங்க போயிடுவோம். வாமா வர்றங்க. மன்றம் ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் ஒரு உருப்படியான காரியம் செஞ்சிருக்கோம். வாங்க 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 வாங்க. அடடே, எப்ப கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இதான் உங்க பொண்டாட்டியா? ரொம்ப அழகா இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அது அவன் பொண்டாட்டி மாதிரி. அது என்ன மாதிரி? பொண்டாட்டினா பொண்டாட்டி, மாதிரினா மாதிரி. இல்லடா மாப்பிள, ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளராதீங்க. வந்தவங்களை சாப்பிட சொல்லுங்க. பரவாயில்லங்க. ஏ, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்.
அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல சாப்பிடலாம் வாடா. வாமா. இரு, உன்னை இங்கேயே கை கழுவுறேன். என்னது ஓடி போ செத்து போன்னு சொல்றாரா? அதுக்கு நீ என்ன சொன்ன? இப்படி விரட்டினாலும் உங்க பின்னாடி தான் வருவேனே, ஒரே அடியா சொல்லிட்ட. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காடா, பெரிய நச்சரிப்பு கேசா இருக்கு. நான் ஊருக்கே போய் சேர முடியல, எங்க அப்பா அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நீ தான் ஒரு நல்ல வழி சொல்லணும். வெரி சிம்பிள். என்ன? விடிஞ்சோன்னு அவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவோம், அவங்க விசாரிச்சுட்டு போறாங்க. எப்படியோ அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடணும். கவலையே படாத மாப்பிள, நீ இழுத்து போத்திட்டு தூங்கு, மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். சரிடா. நீ இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்ட, எனக்கு இன்னைக்கு ராத்திரியும் வேஸ்ட். வந்து சேர்ந்தீங்கள. இந்தாங்க காஃபி. மாப்பிள, மாலி என் பொண்டாட்டி ரொம்ப போட்டு கொடுத்துட்டா, என் பொண்டாட்டி ரொம்ப கோபமா இருக்கா, நீ தான் வந்து சமாளிக்கணும், சீக்கிரம் வா. இத பாருங்க, நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்களையே நம்பி வந்த பொண்ணு இப்படி விரட்டுறீங்களே, அவ ஒண்ணு கிடக்க ஒண்ணு செஞ்சுக்கிட்டா என்ன பண்றது? இந்த பாருங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நடந்தது என்னன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி காதலிச்சது, இப்ப விரட்டுறது, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அதெல்லாம் பொய்யுங்க. இத பாருங்க, எந்த பொண்ணும் இந்த விஷயத்த பொய்யே சொல்ல மாட்டா. நீங்க ஒன்னும் யோசிக்க வேண்டாம். உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு பயமா இருந்தா, நாங்க ரெண்டு பேரும் வந்து பேசி முடிக்கிறோம். நீங்க வந்து ஒன்னும் பேச வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிடறோம். வர வழியப்பா. என்ன மன்னிச்சிடுறா, உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்யடா, என்னால எதுவும் செய்ய முடியலடா. என்ன சொன்ன? உன்னை காதலிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்தி ஊரை விட்டு கூட்டி வந்துட்டேன். இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் வேற பண்ணி கொடுத்தேன். இல்ல, இப்ப எல்லாரும் பேச கேட்டுக்கிட்டு உன்னை நான் வேணாம்னு வரட்டேன். இல்ல, இந்த பாரு, உன்னை ரயில பார்த்ததுல இருந்து ஒரு வார்த்தை உன தப்பா பேசியிருப்பனா, இல்ல தப்பா நடந்திருப்பனா? இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. உள்ளத சொல்லு, நீ யாரு சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? சொல்ல மாட்டேன். அடிக்க எவ்வளவு வேணாலும் அடிக்க, எந்த பொண்ணு சொல்லக்கூடாத ஒரு பொய்ய நான் சொன்னேன், அதை ஏன் சொன்னேன்னு மட்டும் கேளுங்க. நானோ என் தோழி குயிலியோ சிட்டுக்குருவிங்க போல எங்க கிராமத்துல ஆடி பாடி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இதாண்டி என்றும் அடேங்கப்பா, என் பெரிய வீடு ஏண்டி இன்னைக்கு போற, நான் உன் கூடவே இருந்துட்டுமா? இன்னைக்கு மட்டும் என்ன, என்னைக்குமே எப்போ நீ என் கூட தான் இருக்கணும். அது எப்படி உன் கூடவே இருக்க முடியும்? மல்லிகை பூத்தா கொடியில இருக்காது, மருதாணி காச்சா செடியில இருக்காது. பொண்ணுன்னு பிறந்துட்டா புருஷன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. எவனோ ஒருத்த ஒரு மஞ்ச கைத்த கட்டிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு அதிகாரம் பண்றவள கண்டா எனக்கு பிடிக்காது. ஆமா ஆமா, எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. உனக்கு பிடிச்ச ஒருத்தன் கிடைச்சிட்டா என்னையே மறந்துடுவேன். உயிருக்கு உயிரா பழகி இருக்கோம், உன்னை எப்படி என்னால மறக்க முடியும்? அப்ப நானே உன கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை எங்க எல்லாம் தேடுறது? வாமா, நல்லா இருக்கியா? இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, கோவிலுக்கு போன ஞாபகம் இருக்குல்ல? ஆமா போறாங்க, சாமி கோயில மட்டும்தான் இருக்கா, காவேரிய போ சொல்லுக்கா. புண்ணியத்துக்கு ஆள் பிடிக்க கூடாது புள்ள, நீதான் போகணும், கூடதான் உன் கோயில இருக்கல்ல, கூட்டிட்டு போ. பெரியவரே,
கல்யாணம் எப்படி போறது? என்ன தம்பி ஊருக்கு புதுசா? ஏன் சொன்னதா சொல்லுவீங்களா? சொல்றேன், வாக்காக்கார ஓரமா குறுக்க நடந்து போனீங்கன்னா ஊரை புடிச்சிடலாம். தெரியாம கேட்டேன். தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? ஊத்துங்க. தேங்க்ஸ். எவ்வளவு இடம் இருக்குல்ல, மேலே இருந்தா தண்ணி எடுக்கணுமா? தத்தி மாதிரி முடிக்கிறேன். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம். குமாரசாமி வாத்தியார் யாருங்க? நான் தான். என்ன விஷயம்? அறந்தை கலிமூர்த்தி வாத்தியாருங்க. ஓஹோ, உங்களை இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோவா போட்டிருக்காங்களா? ஆமா சார். ஆமா, இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோ எதுக்கு? என்ன சார் இப்படி கேட்டீங்க? எப்படி சார் கேக்குறது? கோவில் நிலங்களை எல்லாம் குத்தகக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க, நகையெல்லாம் தர்மகர்த்தா எடுத்துக்கிட்டாரு, உண்டியல் பணத்தை மிச்சம் பேர் அப்பப்ப பங்கு போட்டுக்கிறாங்க. இந்த ஊர் கோவிலுக்கு ஈவோ வந்து என்ன சாதிக்க போறாரு? இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்கள தட்டி கேட்க நான் வந்திருக்கேன். மத்த ஈவோ மாதிரி நான் இல்ல, கடவுளா இருந்தாலும் எனக்கு கரெக்டா கணக்கு வந்தாகணும். இதையே தான் சார் நானும் கேட்டேன். இவங்களை பத்தி மேலிடத்துக்கு ரிப்போர்ட் கூட பண்ணேன், அதுக்காக ஆளை வச்சு என்ன அடிக்க வந்தாங்க. சரி, ஊருக்குள்ள இருந்தா பிள்ளையாரு, ஊரை விட்டு ஒதுங்கினா ஐயனாருன்னு நான் இப்படி ஒதுங்கிட்டேன். குத்துன ஓட்டு கட்டின கோமணத்தை உருவிக்கிற நாட்டில் ஏட்டு பிடிப்பார பேச்சு எங்க சார் எடுபட போகுது? அது சரிப்பா, கோமணத்தை யார் உருவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே நம்ம ஜனங்களும் திருப்பி திருப்பி ஓட்டு போடுறாங்க. அது நம்ம தலைவிதி சார். அரசியல்வாதிகளால் சந்திக்க வந்த மக்கள் என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம நாடு உருப்படும். சார், நீங்க சுதந்திர போராட்ட வீரர்னு கேள்விப்பட்டேன். அதையேன்பா இப்ப ஞாபகப்படுத்துற? இந்த நாடு இப்படித்தான் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சுதந்திரத்துக்காக போராடி இருந்திருக்கவே மாட்டோம். ஏன் சார்? பின்ன என்னப்பா, வெள்ளக்காரன் சுரண்டான், அவனை விரட்டணும்னு தான் சுதந்திர போராட்டத்தையே நடத்தினோம். இப்ப என்ன ஆச்சு? அவனை விரட்டிட்டு நம்ம ஆளுங்களே நம்மள சுரண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இனிமே எங்களை மாதிரி இளைஞர் சமுதாயம் அதுக்கு விட மாட்டோம். பனிமலையும் பச்சை வயல மட்டுமல்ல, பசிச்ச வயரும் பாரதனுங்களுக்கு தெரியும். சபாஷ், உன்ன மாதிரி இளைஞர்கள் கையில தான் இந்த நாட்டோட எதிர்காலமே இருக்கு. அது போகட்டும், இப்ப நான் உனக்கு என்ன உதவி பண்ணணும்? சார், நான் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். இடம் இந்த ஊர்ல அவ்வளவு சுலபமா வீடு கிடைக்காது. ஒண்ணு செய்ய, நல்ல வீடு கிடைக்கிற வரைக்கும் நீ என் வீட்லயே தங்கிக்க. வா, போகலாம். தேங்க்ஸ். நிறுத்துங்க. என்னையா ஆளாளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு? ஏ சேந்தமங்கலம், சொல்லையா. எல்லாம் இந்த புதுசா வந்திருக்கிற ஆபீசரை பத்தி தான். 10 வருஷத்து குத்தகையை மொத்தமா அளக்கணுங்கிறோம். கேட்டா அரசாங்கத்துக்கு கணக்கு காமிக்கணுமா? ஆமா, இதுவரைக்கும் நாம கணக்கு காமிச்சிருக்கோமா? அட, கணக்க விடுங்க. முத்துமாலை என்ன ஆச்சு, பச்சைக்கல் அட்டிகை என்ன ஆச்சுன்னு மொத்த நாளைக்கு லிஸ்ட்ல கேக்குறான். அட, லிஸ்ட விடுங்க. கோயில் விளக்குக்கு ஏன் என்ன போடலன்னு என்னையவே கேக்குறாங்க. அம்மனே கேக்கல, அவன் கேக்குறானா? அவன் ஊருக்கு வந்து ஒரு மாசம் ஆச்சு, அவன் இன்னும் வந்து உங்களை பாக்கலன்னா அவனுக்கு என்ன திமிர் இருக்கும்? சரி, வந்து பாக்கல விடுங்கயா. இந்த ஊர் எம்எல்ஏவுக்கும் மந்திரிக்கு இல்லாத அக்கறை இவனுக்கு என்ன வந்துருச்சு? மொத்தமா வாரி சுருட்டி கவர்மெண்ட் கட்டிட்டு போயிட போறானா? இவன் ஒருத்தன் திருந்துட்டா எல்லா ஆபீசரும் திருந்துருவாங்களா? எல்லாம் நடிப்பியா? எல்லா நாய்க்கும் எலும்பு பிடிக்கும். நாங்களும் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்தோம், தண்ணிக்கும் பொண்ணுக்குமே படிய மாட்டான் போல இருக்கு. எப்ப அவன் துட்டுக்கு மயங்கலையோ, தண்ணிக்கு மயங்கலையோ, பொண்ணுக்கு மயங்கலையோ, அவன் கௌரவமானவனா தான் இருப்பான். அவன் கழுத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்க அருவாளை ரெடி பண்ணட்டுமா? உன் ஊர் புத்தி உன்னை விட்டு போகாத. ஆள் உயர மாலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கயா. ஏயா, இன்னுமா இந்த லிங்கத்தை விட்டு வச்சிருக்கீங்க? அது கல்லு, யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க. சார், கொஞ்சம் எழுந்திருக்கீங்க? எதுக்கு? ஐயா தான் ஊர்ல பெரிய மனுஷன், இவரு சின்ன மனுஷன். சின்ன பண்ண ஐயா பேரை கேட்டால அழற புள்ள கூட வாய் மூடிடும். அவ்வளவு குடூரமானவரா? அவ்வளவு அன்பானவருங்க. ஆமா, நீங்களே எதுக்காக வந்திருக்கீங்க? ஊருக்கு புதுசா அதிகாரி வந்தா மாலை போட்டு மரியாதை பண்றது வழக்கம், அதுக்காக தான் வந்திருக்கிறோம். மாலை போடுற அளவுக்கு நான் ஒண்ணு மந்திரி இல்லையே.
மந்திரியா இருந்திருந்தா நிச்சயமா மாலையே போட மாட்டான். மாலை போடும்போது மந்திரியா இருப்பீங்க, வெளியே போகும்போது டிஸ்மிஸ் ஆயிருவீங்க. ஆபீசரா இருக்கிறனாலதான் அனுசரிச்சு மாலை போடுறோம். சாயந்தரம் 6 மணிக்கு மேல வந்து பாருங்க, ஃபுல்லா போடுறோம், ஃபுல்லா மாலை போடுறோம். நீங்க யாராந்திரா எனக்கு கவலை இல்ல. 10 லட்ச ரூபா கணக்கு, உண்டியில போட்ட பணம், காணிக்க வந்த நயலுக்கு எனக்கு கரெக்டா கணக்கு சொல்லி ஆகணும். ஏன் வரவும் பூரா கணக்கு கணக்குன்னு அலையறீங்க? உனக்கு முன்னால வந்த ஆபீசரு கற்பூரத்துக்கு கூட கணக்கு கேட்டாரு. நாங்க சொல்ற விதத்துல சொன்னோம், அவர் சுகமாயிட்டாரு. ஏ சோத்தமிக்கு சொல்லையா, இப்படித்தான் ஒரு ஆபீசரு பெரிய வீடு கடகடத்து போச்சுன்னு சொன்னாரு. உடனே நாங்க சின்ன வீடு ஒண்ணு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். இப்ப சின்ன வீட்டுக்கும் பெரிய வீட்டுக்கும் பெரிய தகராறு. நாங்க நிம்மதியா இருக்கோம்னு வச்சுக்கோங்க. யோ, அந்த மாதிரி ஆள் நான் இல்ல. எனக்குன்னு கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்கறாங்க, நீங்க கொடுக்க வேண்டிய குத்தகைக்கு பதில் சொல்லுங்க. குத்தகையா? அவன் நாட்டுல எந்த கட்சி ஆரம்பிக்கலாம், அந்த கட்சிக்கு என்ன கொடி வைக்கலாம்னு முடிய பிச்சுக்கிட்டு அலையறானுங்க. கொஞ்சம் அசந்தா கோமணத்தையே அறுத்து கொடி ஆக்கிடுவானு போடுறது. அப்புறம் அந்த கொடியில சின்ன என்ன வைக்கிறது? தண்ணி வரலையே, விவசாயம் இல்லையான்னு எவனாவது கவலைப்படுறானா? இந்த லட்சணத்துல 10 வருஷம் குத்தகை எப்படி மொத்தமா கொடுக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க தானே கோயில் டெஸ்ட். இன்னும் 1 வாரம் டைம் தர்றேன், அதுக்குள்ளயும் சம்பந்தப்பட்ட எல்லா கணக்குகளும் வந்தாகணும். என்னை எதிர்த்துக்கிட்டு எந்த ஆபீசர் இந்த ஊர்ல வாழ்ந்ததில்ல. ஜாக்கிரதை. இந்த பாருங்க, இந்த மிரட்டல்களை நான் பயப்பட மாட்டேன். நீங்க பதுக்குனது ஒதுக்குனது கொள்ளி அடிச்சது இதெல்லாம் மேலிடத்துக்கு சொல்லி உங்க மேல ஆக்சிஜன் அனுப்பேன். யாரா மேலிடம்? எனக்கு தெரியாத மேலிடம். கொஞ்சமா கொள்ளடிக்கிறேன் கீழிடம், கோடி கோடியா கொள்ளடிக்கிறேன் மேலிடம். எந்த மேலிடத்தை எப்படி சமாளிக்கிறது எனக்கு தெரியண்டா. ஏய், டா போட்டு பேசுறேன், நடக்கிறதே வேற. நடக்கிறதே உடத்திலே மன பாடத்திலே விழி கூடி கிடக்கின்ற ஆணழகை. ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உள்ள தலைப்படு நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டுத்தரித்தது மாலை விழி. தலை மாட்டிக்கலாம்.
கல்லுகளடி கொண்டு பொண்ணு சமந்தா பூமுடி தப்பிச்சு போன விட்டு குயிலி என்ன செய்வாங்க எனக்கு நான் சொல்லல இவதான் தெரியும் அதான் நொடிக்கு நூறு தடவை செல்ல கிளின்னு சொல்லுவீங்க வச்சால வச்சாங்க கிளின்னு நல்லாவே கொத்துது சரி சரி எப்ப கல்யாணத்தை வச்சுக்க போறீங்க என்னது கல்யாணமா இவளையா கருப்பா இருக்கா இவளையவா கட்டிக்குவா இத பார் சாரு பொம்பளைக்கு கலரா முக்கியம் கலதா முக்கியம் இந்த முகத்தை பாருங்க இந்த அழகு வேற எந்த பொண்ணுக்கு வரும் சரி வாடி இந்த ஆள் உனக்கு சரிப்பட்டு வராது உனக்கு வேற மாப்பிள பாக்கறவா ஏய் டா நில்லுங்க நான் சும்மா ஒரு ஜோக்கு சொல்றமா என்னடா அது அம்மூனை விட்டு போறாளுங்க வணக்கம்
குயிலி. சார், எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ஊர் ஜனங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களையும் பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் விட என் பொண்ணையும் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இத்தனை நாளும் கேள்விதான் பட்டேன், இன்னைக்கு நேரடியாவே பார்த்துட்டேன். சார், நானும் குயிலியும் ரெண்டு பேருக்கும் தெய்வீக காதல். அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியர், இந்த கதையெல்லாம் நானும் படிச்சிருக்கேன். நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் நாட்டினர்தாம் வியப்பெய்தி நன்றாம் என்பர். ஊடகத்தே வீட்டினுள்ளே கிணற்றோரத்தே, ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார். பாரதி பாடல் படிச்சிருப்பியே? அந்த மாதிரி அப்பா நான் இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு முந்தி நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி நடந்துக்கிறது, ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேச இடம் கொடுத்துறாது. சார், நான் குயிலியை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஊருக்கு போய் பெரியவங்க யாராவது இருந்தா வந்து பேச சொல்லு. சார், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அண்ணனி தான் இருக்காங்க. அவங்க சமத்தோட வந்து அடுத்த வருமே பிரசம் போடுறேன். முதல்ல அதை நீயே நிக்கிற, மீதி போத்தானே அவரே போட்டுக்குவாரு. நீ உள்ள போ. நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே வழக்கம் ஆரம்பிச்சிருச்சு. ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். காளியப்பனை கை ஒழுங்கு போட்டு ஜெயில் கிளம்புனால என்னை கருவிட்டு இருப்பான். நான் ஊர் இல்லாத போது அவன் ஜெயிலிருந்து திரும்பி வந்து உனக்கு இறஞ்சல் கொடுப்பான். சீக்கிரமா என் கழுத்துல தாலியை கட்டிட்டீங்கன்னா காளியப்பனை பத்தி எனக்கு என்னங்க கவலை? நம்ம கல்யாணத்தை வச்சுதான் தகராறு ஆரம்பிப்பாடு போல இருக்கு. இதனால என்னன்னாலும் சரி அவன்கிட்ட மோதி பார்க்க நான் தயாரா இருக்கேன். கஷ்டமோ நஷ்டமோ உங்களோட கை கோத்து நடக்க நான் முடிவு பண்ணிட்டேன். நானும் ஒரு முடிவோட தான் ஊருக்கு போறேன். திரும்பி வரும்போது என் கண்மணிக்கு கண்டாயி பட்டும் கழுத்துக்கு தாலியோட தான் திரும்பி வருவேன். பட்டுமா? பெரிய முல்லை என் குயிலிக்கு உன்னை பிரிந்து என்னை நான் இழந்து கொண்டிருக்கிறேன். இடிகளுக்கு கூட அசையாத என் இதயம் உன் இமயசிப்புக்கு இலகிவிட்டது. விலையிருந்தாலும் முதல்களைப் போல் நாம் அடிக்கடி ஒட்டிக் கொள்கிறோம். காதல் கண்ணுக்கு தெரியாத காயம், இனி தாங்காது. உன் பால் நிலவு முகத்தை பார்க்க பறந்தோடி வருகிறேன். உன்னுள் கலந்துவிட்ட வேலு. வந்துட்டீங்களா? ஆமா, உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, அதான் ஓடி வந்துட்டேன். உனக்கு எப்ப பார்த்தாலும் அவர் ஞாபகம் தானா? ஆமா, என்ன எழுதிட்டு இருக்க? வந்து பரிசம் போட வெள்ளிக்கிழமை வரேன்னு இருக்காரு, அதுக்குதான் பதில் எழுதிட்டு இருக்கேன். பரிசம் போட போற இந்த பொண்ணுக்கு பரிசா நான் ஒண்ணு தரப்போற. இந்த கொலுசு சத்தம் கேட்கும் போதெல்லாம் என் செல்லக்கிளியோட ஞாபகம் எப்பவும் என் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ நமக்கு ஒரு மந்திரி தெரிஞ்சிருக்க போய் நீங்க கௌரவமா வெளியில வந்துட்டீங்க. இல்லனா வந்தது கூட பெருசு இல்லைங்க. உங்களுக்கு கை வழங்க மாட்டி ஊர் ஜனங்க உங்களை பார்த்து சிரிக்க வச்சிட்டானுங்களே. உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குற அந்த ஆபீசர் பையல சும்மா விட கூடாதுங்க. அட, அந்த ஆபீசர் படியா எல்லாத்துக்கும் காரணம் அந்த வாத்தியாரும் அந்த வாத்தியார் பொண்ணும் தாங்க. உங்களுக்கு விளங்க மாட்டினா கையோட அவங்க வெத்திலைய மாத்திக்கிட்டாங்க. அதாங்க, இந்த ஆபீசர் பையலுக்கும் வாத்தியார் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகுதான். இந்த கல்யாணத்தை நம்ம நடத்த விடலாமா? உங்களை ஊர் சிரிக்க வச்சவங்கள நம்ம உட்காந்து அழ வைக்கணுங்க. ஏய், அத பாருங்கடி, மைனர் வளையல் போட்டுக்கிறாரு. எங்கம்மா வந்த? கண்ணுக்குட்டிய காணோம், அத தேடிதான் இங்க வந்த. கண்ணுக்குட்டியா? நம்ம தோட்டத்துலதான் மேயுது, போய் புடிச்சுக்க. Thank you.
அச்சம் தவிர் பாரதியார் பாடியிருக்கார், அர்த்தம் தெரியுமா? நாம எதை பார்த்தும் எந்த காலத்திலயும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது. அவர் பண்ற எத்தனையோ கொடுமைகளை பார்த்தோம், என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேமா. போன் தாலிக்கு பயந்து தட்டி கேட்காம விட்டுட்ட, இனி அவ கழுத்துல தாலி ஏறவே முடியாது. அதுக்கு நீ என்ன செய்ய போற? சந்தைக்கு மல்லிகைப்பூ வந்தா 10 பேர் சொந்தம் கொண்டாடத்தான் செய்வாங்க. நாமும் ஒரு கை அள்ளுவோமேனு அள்ளன, அதுக்கேண்டி 3 பேருமா சேர்ந்து ஒப்பாரி வச்சு திரியறீங்க? இவ சந்தைக்கு வந்த பூ இல்ல, சாமிக்கு போட இருந்த பூ. நாளைக்கு இன்னொருத்தரோட வாழ போறவள இந்த கதி ஆகிட்டீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இத பார், இந்த விஷயத்துல நல்லது எது கெட்டது எது அதெல்லாம் நான் பாக்குறது இல்ல, எனக்கு பிடிச்சிருக்குதா அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டே நீ. வாடி வெளிய. இந்த கொலுசை என் கையால தொடவும் மாட்டேன், என் ஒத்த காலு கொலுசை கழட்டவும் மாட்டேன். இது பெரிய செலம்பு, பழக்காட வந்துட்டான். ஆமாயா, ஒத்த செலம்போடுதான் போனா கண்ணகி, இந்த குயிலியும் ஒத்த கொலுசோடுதான் போக போற. என்ன மாதிரி பொண்ணுங்களோட கண்ணீரு என்னைக்காவது உன்னை இறக்கத்தா போகுது. வணக்கம். வாங்க தம்பி, இப்பதான் வர்றீங்களா? என்ன விஷயம்? அச்சமும் பேடிமையும் மை திருமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே ஊமை சனங்களடி. சாப்பிடுங்க. ஏயா, நான் கொஞ்சம் மப்புல இருந்தா மரியாதை இல்லாம உட்கார்ந்துறதா? எங்க கொஞ்சம் மிச்சர் கொடுங்களேன். உனக்கு பக்கவாதி இல்லாம கச்சேரி ஆரம்பிக்க முடியாத. ராணி, அது எப்படி உங்களுக்கு மட்டும் ராணியாவே அமையுது? ஒரு ராணி நையா 9000 ராணி அமையும். அப்படி ஒரு ராணிய முடிச்சதுனாலதானே இவ்வளவு பெரிய பார்ட்டி. அறிங்க என்ன இது, கண்ணகிய தேடி கோவல வர அவனுக்கு ஒரு ரவுண்ட் போடுங்க. இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, இன்னைக்கு சாவு என்ன?
வீலி, நீ சாப்பிடாம அழுதுருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நடந்தது மறந்துடு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் ரசித்தது, விரும்பினது, காதலிச்சது எல்லாமே உன் மனசை தான். இந்த ஜெருமத தாலின்னு ஒன்று கட்டினா அது உன் கடத்தில் தான். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அந்த காளியப்பனை நான் பழி வாங்காம விட மாட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் நீ கவலைப்படாம இரு. இந்த ஊருக்கே சோறு போட்டு வளர்க்கற எனக்கு எதுக்கால எவண்டி சாட்சி சொல்ல வருவா? தெரியும், இது கோழிக்கு மாரடிக்கிற ஊருன்னு. அக்கா, நமக்கு எங்க நியாயம் கிடைக்குதோ அங்க போலாம். என்ன விட உன் தங்கச்சி உனக்கு வசத்தே போயிட்டாளா? ஆமா, என்னையே நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க இவள. நொண்டியோ மொடமோ, ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரை விட்டுடுவேன். எவனுக்கோ கட்டி வைக்கிறத எனக்கு கட்டி வையேண்டி. உன்னால எனக்கு கிடைக்காத வாரிசு இவளால எனக்கு கிடைக்க போகுது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். நீ யாரு சம்மதிக்கிறதுக்கு? விடிஞ்சா எனக்கும் இவளுக்கும் கல்யாணம், முடிஞ்சா வந்து அச்சதை போடு. இத வந்து இந்த இதெல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி சபை கூட்டுவ, தெரியுதா? உன்னதான். ஏய், பாத்து. இந்த மரகதம் செல்லக்கிளியும் ஒரு மாதிரியான ஆளுங்க, எப்ப பறந்துருவாளுங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு பார்வை அங்க இருக்கட்டும்.
உறமுறைக்கு சொல்லாம இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்றதுக்கு என்ன அவசியம் வந்துருச்சுங்கிற? பெருசு, அம்மனுக்கு காப்பு கட்ட இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள சீக்கிரமா இந்த விவகாரத்தை முடிச்சாகணும். உள் குழப்பம் ஆயிரம் இருக்கு, உமக்கு என்ன தெரியும் சொல்லுங்களையா? சொல்றேன், இந்த பாருங்க, அம்மனுக்கு காப்பு கட்டியாச்சுன்னா அதை அவுக்கிற வரைக்கும் எதுவுமே செய்ய முடியாது. அதான் அவர் சொல்றாரு. நிலைமையை புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு நான் அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருமா? உங்க நிலைமையில நீங்க செஞ்சது சரிதா, தப்பு என் மேலதான். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, என்ன மன்னிச்சிருங்க. வர நில்லுமா, இதுக்கப்புறமும் உன்னை தனியா அனுப்புறதுக்கு நான் தயாரல்ல. இப்போ உனக்கு ஒரு பாதுகாப்பா நடந்த தேவையில்லையா? ஜனாதிபதி செங்கமலம், ஏழு லோகமும் புகழ் பெற்று ஆண்பாடையே இல்லாமல் இந்த மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கிற அல்லி ராணி ஆகிய நான் கானகத்திலே வேட்டையாடி விட்டு களைப்பாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, யாரடி என்னை தொட்டவன், தீயை போல் என்னை சுட்டவன், ஓசையின்றி வந்து தாலி ஒன்றை கட்டி ஓடிவிட்ட கல்வன், யாரடி யாரடி என்னை தொட்டவன். யாரா அவன்? ஒரு ஆணழகன், கட்டழகன், மெட்டழகன், நட்டழகன், வீரன், வில்லன், விஜயன். இதற்கு மேல் வர்ணிக்காதே. அர்ஜுனனா? ஆமா. சேனாதிபதி செங்கமலம், அவனை சங்கிலியால் பிணைத்து இழுத்து வாரங்களின் சபைக்கு. அர்ஜுனா, உன்னை எதற்காக அழைத்து வர செய்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள் அல்லி, அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறாய். பேசாதே, நீ செய்த குற்றத்திற்கு தண்டனை தானது. குற்றம் என்ன செய்தேன் குற்றவளே, குற்றம் என்ன செய்தேன்? ஒன்றா இரண்டா, ஆண்பாடையே இல்லாத இந்த நாட்டிலே நுழைந்தது முதல் குற்றம், தூங்கிக் கொண்டிருந்த என் கழுத்திலே தாலியை கட்டியது இரண்டாவது குற்றம், மூன்றாவது குற்றம். இவனுக்கு நான் ஐடியா கொடுத்தது. என்ன, நம்ம சின்ன பண்ண கிருஷ்ண வேஷம் கட்டிட்டாரு. வேஷம் போடுறவன் கஷாயம் சொல்லி எதையோ சாப்பிட்டு விட்டு மல்லாந்துட்டான். கான்ட்ராக்ட் எடுத்திருக்கியே, நீயே அந்த வேஷத்தை கட்டிட்டு மேடையில ஏத்தி விட்டுட்ட. அண்ணா, தங்காய், வாருங்கள் வாருங்கள். எப்படி வந்தீங்க? ஆட்டோல வந்தேன். தங்காய், அண்ணா, தங்காய், இவன் செய்த குற்றம் என்ன தெரியுமா அண்ணா? என்ன தங்காய் குற்றம் செய்தான்? நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திருட்டுத்தனமாக என் கழுத்தில் தாலி கட்டி விட்டான். அர்ஜுனா, மாமா, நீ ஏன் என் தங்காய் கழுத்திலே தாலி கட்டினாய்? ஐயோ மாமா, காப்பாற்றுவதாக சொல்லி வந்து இப்போது கட்சி மாறி விட்டீர்களே. யாரா கட்சி மாறினது? நான் எப்பவுமே ஒரே கட்சியில செடியா இருக்கிறவன். சபாஷ் மாமா, அவளிடம் நியாயத்தை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ ஆரம்பி, நான் அப்பப்ப இடையில வந்து சேர்ந்துக்கிறேன்.
ஏபுள்ள அள்ளி ராணி உன் புருஷனான் தாண்டி தாலி கட்டி போன அவனை தவிக்க விட கூடாதடி ஒட்டப்புள்ள ஆம்பளைக்கு கட்டுப்பட வேணுமடி ஒட்டப்புள்ள ஆம்பளைக்கு கட்டுப்பட வேணுமடி இஷ்டப்பட்ட அர்ஜுனனை விட்டு விட கூடாதடி வாழையா புல்லா இங்க சுதியை ஏத்துட்டு வந்து இங்க சுதியை விட்டுறிய வாயிலேயே குத்துவேன் திங்கள் இந்த ஆண்களே இப்படித்தான் ஏமாற்றுக்காரர்கள் பித்தலாட்டக்காரர்கள் தங்காய் அண்ணா உங்களை தவிர உண்மைதான் அண்ணா என்றாலே இந்த நாட்டில் தனியே மரியாதை தானே ஆமண்ணா அண்ணா அண்ணா சொன்னா கேளு இந்த அணியாய கதை கேளு என்னதா செஞ்ச பொட்டா என கதனை சொல்லிப்படு இப்படி எழுத்தினா நாங்க எப்படியா பாடுறது சும்மா ஐயா அதானே போற இடங்கள் எல்லாம் இவன் பொண்ணுகளே மயக்கிடுவான் மாமா நான் திரும்பி புட்டேன் இப்போ மனம் மாறி வந்து புட்டேன் இப்படி மேல பண்ணா எவையா பாடுறது கீழே பாடியா தேனா இவள வச்சு குடும்பந்தான் நடத்திடுவேன் நானும் சம்மதிக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்ன வருடத்திற்கு ஒரு முறையாவது இவர் எங்கிருந்தாலும் என் அரண்மனைக்கு வந்து போக வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள் கவலைப்படாதே வருடத்துக்கு ஒரு முறை வந்து போகிறேன் அண்ணா என்று அவரிடம் கூறுகிறேன் எங்கள் வீட்டுக்கும் ஒரு முறை வர சொல்லுங்களேன் உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது என்ன சும்மா ராகத்தையே பாடிட்டு பாட்டு மறந்து போச்சியா நான் அவசரமா புரட்ட போகணும் எங்க பணத்தை பின்ன உன்னையா போறானே போறானே பணத்தை குடுக்காம போறானே பாட்டு பாட்டு மறந்து போச்சு யோ பொட்டி எங்க அந்த கான்ட்ராக்டர் எங்க போறானு தெரியலையா கிருஷ்ண வேஷம் போட்டான்ல அதான் மாயமா மறந்துட்டு ஐயோ ஐயோ பாதி பணம் குடுக்கணியா அக்கா வணக்கம்க்கா ஆ தம்பி வாங்க வாங்க என்ன அப்பவே வந்துட்டீங்களா நாடகம் எப்படி இருந்தது இப்பதாக்க கடைசி கொஞ்சம் பார்த்தேன் அட போங்க தம்பி சரி பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தது என்னக்கா அப்படி கேட்டீங்க நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே நடிப்புல நீங்க தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க உங்க அடிப்ப நான் சொல்லணுமா அத நானே பாராட்டிக்கிட்டு இருக்கேன் ஆமா கோகிலா இந்த வருஷம் அவங்க ஊர் மாரியம்மன் பூச்சேரி இருக்கு ஏன் நம்ம நாடகத்தை போடலன்னு கேளு அதானே ஏன் தம்பி எங்க நாடகத்தை போடாம ஏதோ பிடிஓ போட்டு காமிச்சிட்டீங்களா பிடிஓவா பிடிஓலக்கா வீடியோ என்ன டிஓவோ மொத்தத்துல எங்க பொழப்ப கெடுக்க வந்திருக்கு யார் தம்பி இந்த பொண்ணு சிட்டாட்டா இருக்கு அத சொல்லத்தாக்க வந்தேன் அந்த பொண்ணு ஒரு சிக்கல மாட்டிக்கிட்டு இருக்கு சிக்கல்னா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது அவன் மாமனால அவளுக்கு தொந்தரவு இப்ப அவளை தங்க வைக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை அது நீங்க தான் நினைச்சு நம்பி நான் கூட்டி வந்துட்டேன் அவ பிரச்சனை தீர்ற வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கணும் தம்பி அரிதாரம் பூசுறவங்க எப்பவுமே அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க நீங்க வேற சொல்லிட்டீங்க கேக்கணுமா என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் போதுமா ரொம்ப சந்தோஷம் செலகலே வாமா நீயா கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயங்கோ வஞ்சகரின் புலகம் அதில் மயங்கோ கொஞ்சி கொஞ்சி ஏன் குத்துற உங்களுக்கு வேற வேஷமே கிடைக்கலையா கூத்து பாக்கலாம் வந்தேன் ஆள் இல்லன்னு அமைக்கி எனக்கு இந்த வேஷத்தை கொடுத்துட்டாங்க எப்படி இருக்கேன் வேஷம் ரெண்டாம் கட்டத்தனமா இருக்கு பின்ன என்ன மூணாம் கட்டத்தனமா இருக்கும் ஆமா இந்த ஊர்ல இவ்வளவு அழகான ஒரு ஆம்பளையா யார் இவரு என் மாமன் ஐயோ எனக்கு இப்படி ஒரு மாமா இல்லன்னு ஏக்கமா இருக்கு நம்ம ஊர்ல இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடையாது ஆமா இது யாரு என் தோழி அந்த கரையான் ஜோபடி கனகா கனகா இந்த குண்டலத்தை தரையா குண்டலத்தை கொடுக்கறதுக்கு நான் என்ன கர்ணனா ஜோபா தலையா இவள பாக்கத்தான் வேஷம் கட்டிட்டு வந்தியா ஏய் இதுக்குத்தான் நாடகம் பார்க்க வந்தியாடி போடி வீட்டுக்கு போடி நிலைமை கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாரும் எப்பவோ வந்துட்டாங்க
நீ மட்டும் ஏப்பா இன்னைக்கு வந்திருக்க? அது வந்துமா வர்ற வழியில என் ஃப்ரெண்ட் வள்ளியப்பனை பார்க்க போயிருந்தேன், அதான் லேட் ஆயிருச்சு. ஏண்டா தலைக்கு மேல இங்க வேலை கிடக்குது, வள்ளியப்பனை பார்க்க போன கிள்ளியப்பனை பார்க்க போனேன் என்று இதானா உனக்கு வேலை? வேலை 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 என்ன வேலையோ ஒண்ணுமே புரியல. நீ வாடா ராசா கரைச்சு கொட்டுறாரு. அம்மா மின்னல் கொடி என்னடி பண்ற? டான்ஸ் ஆடுறேன்க்கா. டான்ஸ் ஆடுற? சாணி மிதிக்கிற? காலும் கண்ணும் பேசனடி, அப்பதான் கிளாப்ஸ் வரும், இல்லனா கல்லு வரும். ஒழுங்காடு. கையாத கானகத்தே. அடேய்யா எப்ப பார்த்தாலும் காயாத கானகத்தே காயாத கானகத்தேன்னு பாடி பாடி கம்பெனியே காஞ்சு கிடக்கு. பழைய பாட்டியா, புதுசா ஏதாவது பாடு. ராஜ பாட்டு நான் சொல்லி கொடுத்தேன் அத பாடு. ஏத்தில்லாண்டும்பரி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், சோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன். ஆத்தில்லாண்டும்பரி ஆத்தில்லாண்டும்பரி. எப்படி பிரமாதம் கோகிலா? இந்த பாட்டு மெட்டு நான் போட்டது. கொப்ப மவன, இந்த பாட்டு மெட்டு நீ போட்டதுன்னு எங்கிட்டே சொல்றிய? எட்டி உதச்சேன், பொட்டியோட ஊர் போய் சேர்ந்துருவேன். ஜோடி பூரா கூடி விளையாடுது, ஓடி வந்த ஜோடி பூரா கூடி விளையாடுது, ஒன்றை ஒன்று உற்று நோக்கி காதல் இசை பாடுது, ஒன்றை ஒன்று உற்று நோக்கி காதல் இசை பாடுது. ஆகா காதல் இசை பாடுது, ஆஹா காதல் இசை பாடுது. என்னடி அக்கா நோக்கானுக்கு ஒரே கலட்டா இருக்கு? கலட்டா இல்ல தம்பி, ஒத்திய பாத்துக்கிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் ஒத்தியதானா, மேடைக்கு வரமாட்டீங்களா? என்ன என்ன தம்பி பண்ண சொல்றீங்க? இந்த மொகரைகளை வச்சுக்கிட்டு நான் எப்படி மேடை ஏறது? அட்வான்ஸ் குடுக்க வர்றவங்க எல்லாம் ஹார்மோனிய காரண மாத்துங்கிறாங்க. ஹார்மோனிய காரணம் இல்லப்பா, ஹார்மோனிய பொட்டிய மாத்தி சொல்றான். ரெண்டுக்குமே வயசாயிருச்சு. யார தம்பி தேடுறீங்க? செல்லக்கிளியை தானே? உள்ள ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கோம். செல்லக்கிளி இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே? எங்களுக்கு என்ன கஷ்டம் தம்பி, இங்க செல்லக்கிளி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாரும் நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடுறோம். எங்களுக்கு மட்டும் நல்லா சமையல் பண்ணி போடுது, அது மட்டும் எதையோ நினைச்சுக்கிட்டு மூலையில மூலையில போய் உட்காந்துக்குது. சரியா சாப்பிடறது இல்ல தம்பி, நாங்களும் எவ்வளவு சொல்லி பாத்துட்டோம், நீங்களாவது என்னன்னு போய் கேளுங்க. ஆமா, நீ இங்க வந்ததுல இருந்தே சரியா சாப்பிடறது இல்லையாமே, எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிறியா? ஏன் பிடிக்கல? இங்க இருக்கிறது பிடிக்கலையா? இங்க இருக்க பிடிக்குது, சாப்பிடதான் பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஆமா, நீங்க பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க வருவீங்களோ வர மாட்டீங்களோன்னு நான் பயந்துட்டேன். வராம எங்க வர போறேன்? நீ பயப்படாம இருக்கணுங்கறதுக்காக நான் உன் பக்கத்துல இருக்க முடியுமா? எப்படி வந்து படபட எரிஞ்சு விழுவீங்க? உங்களுக்கு தொல்லையா இருந்தா சொல்லுங்க, நான் போயிடுறேன். நில்லுமா, என் பேச்சு அப்படித்தான் இருக்கும். இந்த பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருந்துச்சு, அதனாலதான் இங்க வர முடியல. ஆனா என்னதான் வேலை பார்த்தாலும் என் நினைப்பெல்லாம் உண்மையிலதான் இருந்துச்சு. என்ன சத்தத்தையே காணா? வேலை பண்ண சுதி சேர்ந்துருச்சு, வாசிங்க. ராஜராகம் பாடா
பாடாத பாரிஜாதம் ராஜராகம், பாடாத பாரிஜாதம். ராஜராஜம் ராஜ பாரிஜாதம் பாட வேண்டும். மேலே வந்தாடுது மின்னல் மின்னல். யார் நீங்க? என்ன தெரியல? தெரியலையே. அன்னைக்கு ராமாயணம் டிராமாவில ஐஸ்கிரீம் வைத்தீங்களா? அடச்சி, 50 ரூபா அன்பளிப்பா கொடுத்ததே நான் தான். ஓ, அது நீங்க தானா? அப்போ சின்ன பண்ண நீங்க தான். சின்னவனா இருக்குன்னு தெரியல, நான் தான் அந்த சின்ன பண்ண. அது மட்டுமா, இடையிடையே கலர் சோடா, வேர்க்கடலை உருண்டை, பரோட்டா குருமா எல்லாம் சின்னான் தான். அன்னைக்கு நீங்க காப்பி குட்டி சத்திரத்தை தங்கியிருந்தீங்களே, உங்களுக்கு கருவாட்டு குழம்பு அனுப்பிருந்தேன் நான் தான். என் நடிப்பு பிடிச்சிருந்ததா? ஓ, நடிப்பா அது. அன்னைக்கு ராமாயணம் டிராமாவில் கர்ண வரும்போது கண்ணகியா வந்து கதறுவியே, அந்த கண்குள்ளா காட்சி என் கண்ணிலேயே நிக்குது. எங்க போறீங்க? கடைக்கு போறேன். அப்ப பின்னாடி இருக்கீங்க. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ சென்றிடிக்குதம்மா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்ம ஸ்ரீபாட்டு மின்னலு. ஆமா, இது எப்படி தள்ளிட்டு வந்த? ராமாயணத்துல கண்ணகி வேஷம் போடும்போது கடத்திட்டு வந்துட்டேன். ராமாயணத்துல கண்ணகியா? அடே, புராணம் தெரியாம புலம்பாதரா? ராமாயணத்துல மாதவி. அது சரி, இந்த குரங்கு பையன் நீ எப்படி பிடிச்ச? சும்மா அவரை திட்டாதீங்க. நாடகத்துல நான் வாய்க்கிழிய பாடிட்டு இருந்தேனா, அப்ப இவர் தான் எனக்கு பன்னீர் சோடா வாங்கி கொடுத்தாரு. அதனால எனக்கு இந்த சின்ன பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் சின்ன பண்ணையா? மூஞ்சிய பாரு, லாரியில மாட்டினா டப்பா மாதிரி. ஐயோ, சுத்து வட்டார 18 கிராமத்துக்கு சின்ன பண்ணையே நான் தான். இங்க பாரு,
ஒரு வாரமா சைக்கிள் வாடகைக்கு எடுத்துட்டு பணம் கொடுக்க முடியாம அலையறான். எங்க கடைக்காரங்க நிலை பட்டா மாட்டிக்கோமே இந்த பக்கம் வர்றான். அப்போ இவர் என்கிட்ட பொய் சொல்லிருக்காரு. ஆமா, எங்க கிளம்பிட்ட? கடைக்கு மாம்பழம் வாங்க போறேன். மாம்பழம் என்ன? என் கூட வா, பலாப்பழமே வாங்கி தர்றேன். சுட்ட பழமா சுடாத பழமா? ஆமா, இவர் பெரிய அவ்வையாரு. வா, ஞானப்பழமே வாங்கி தர்றேன். தின்னுட்டு என்ன என்னன்னு பாட போறேன். இவன் கூட போறல, இனிமே இந்த வள்ளி வேஷம் போட முடியாது. அவ்வையார் வேஷம் தான். ஞானப்பழத்தை பெரிய சங்கீத மேத சங்கீத போத தண்ணீரைக்கையிலே தவள சத்தம் கேட்குதடி, தாளம் போட்டு எம் மனசு தவியா தவிக்குதடி. தண்ணீரைக்கையிலே தவள சத்தம் கேட்குதடி, தாளம் போட்டு எம் மனசு தவியா தவிக்குதடி. வேளமர பூங்குயிலே வெள்ள மனம் கொண்டவளே, வேளமர பூங்குயிலே வெள்ள மனம் கொண்டவளே. வெள்ளி மோளச்சிருச்சு வெளியே கொஞ்சம் வாயண்டி, வெள்ளி மோளச்சிருச்சு வெளியே கொஞ்சம் வாயண்டி. படுத்தோன்னா தூங்கிடுவான். ஆமா, தனியா இவ்வளவு தூரம் எங்க வந்த? அதுவும் ராத்திரி நேரத்துல. உங்க பாட்டு சத்தம் கேட்டுதான் வந்தேன். ஆமா, நீங்க என்ன பார்க்க தானே வந்தீங்க? ஆஹா, நான் ஒண்ணும் ஒன்ன பார்க்க வரல. வயலுக்கு காவலுக்கு வந்தேன், தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு, அதான் பாட்டு பாடிக்கிட்டே வந்தேன். பாடிக்கிட்டு வந்திருக்கலாம், தேடிக்கிட்டு வந்திருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொதிக்கிற வாசத்தை வச்ச குழம்பு என்னன்னு தெரியாதா? ஆமா, உனக்கு தூக்கம் வரலையா? இல்ல. ஏன்? உங்களுக்கு தெரியாதா? தெரியாத தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. அப்ப என் மனசு நீ புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. ஆரம்பத்துல நீ என்ன சுத்திக்கிட்டு இருந்த, போற போக்க பார்த்தா நான் உன்ன சுத்த வேண்டிய வரும் போல் இருக்கு. வாழைய சுத்தி வாழையா முளைக்கிற மாதிரி காதல சுத்தி காதல் தாங்க முளைக்கும். அது பேஞ்சுக்கிட்டு இருக்க மலையோட போயிருச்சு. இனிமே எப்பவும் நீ என் சிலக்கி தான்.
எங்க மாமனால உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. பாரு, நான் உன்னை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் என் உயிர் போற பத்தி நான் கவலைப்படல. எந்த துணிச்சலோட வீட்டை விட்டு புறப்பட்டு வந்தியோ அதே துணிச்சலோட எப்பவும் என்னோட இருக்கணும். அதை விட்டுட்டு வீணா பயந்துகிட்டு இருந்தீன்னா என்னை மறந்துட வேண்டியதுதான். சரிங்க, இனிமே நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். வாழ்ந்தா ஒன்னாவே வாழ்வோம், இல்லைனா ஒன்னாவே சாவோம். காதலுக்காக சாகுறதெல்லாம் கதையில தான். என்ன பொறுத்த வரைக்கும் நாம ரெண்டு பேரும் வாழ்ந்து காட்டணும். தாயே, என்னையே மனசுல நினைச்சு நம்பி வந்த பொண்ண நான் வாழ்நாள் பூரா கண்கலங்காம வச்சு காப்பாத்தணும். அதுக்கு நீ தான் என்னைக்கும் துணையா இருக்கணும். என் தங்கச்சி ஒரு பையன் கூட வந்தா. ஆமா, புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒய்யாரமா நடந்துகிட்டு வந்தாங்க. பொருத்தம்னா அது இல்ல பொருத்தம். ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதிப்பாங்களா? அவங்க என்ன சம்மதிக்கிறது? எங்க அப்பாவே எங்க அம்மாவை கடத்திக்கிட்டு வந்துதான் தியேட்டர்ல வச்சு கல்யாணம் பண்ணாராம். தியேட்டர்லயா? மதுர வீரன் படம் பாத்திருக்காரு, அந்த வீரத்திலேயே போய் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் நான் நேர்ல வந்து பார்த்தேன். லூசு, ஊரார் சொல்ல கேள்விதான். அம்மனுக்கு பூ கட்டி போட்டு பார்த்தேன். இந்த வருஷம் சாமி நமக்காகவே ஆசீர்வாதம் பண்ணிருக்கு. அடட, நீ என்ன விட அட்வான்ஸ் அனுப்ப போட்டிருக்க. ஆயா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாத. முக்கியமா என் புருஷனுக்கு தெரியவே கூடாது. என் தங்கச்சி எங்க இருந்தாலும் அவன் மனசு பிடிச்சவனோட மகராசியா இருக்கட்டும். மேலமங்கலம், கீழமங்கலம், கொடிமங்கலம், ஜெயமங்கலம் எல்லா பக்கமும் தேடி பார்த்தோம், அந்த பொண்ணு கிடைக்கலீங்க. வாடிப்பட்டி, வடுகப்பட்டி, ஆண்டிப்பட்டி, சின்னாளப்பட்டி எங்க தேடி அட்ரஸே தெரியலீங்க. ஓடி போனவன் தனிக்கட்சி ஆரம்பிச்சுட்டா உடனே அட்ரஸ் தெரிய. இன்னும் உசலம்பட்டியும் கருமலா துறந்தாண்டா பாக்கி. போய் அந்த சின்ன பொண்ணை கூட்டு வாங்கடா. பொண்ணு நான் சந்து பந்து கூட விட மாட்டான். இதோ வருகிறானே அவன், ஒரு போலி வேடவாரி. அவனை கண்டதும் கண்டதுண்டமாக வெட்டி அவன் குடலை உருவேன். அடரே, வாங்க சின்ன பண்ண. முதல்ல கத்திய உள்ள முடியா? என்னையா குடலு, ஈரலு, சிக்கல் எல்லாம் முனியாண்டி விளாச ஐட்டமாவே இருக்கு. தொழில மாத்திட்டீங்களா? ஒத்திய பாக்குறாருங்க. மாமிச சம்பந்தமான நாடகமா? எல்லாமே நான் வச்சு தெரியினா இருக்கு. நீங்க ஒரு தமாஷா நாடு. உங்க கம்பெனில எல்லாமே ஆம்பளைங்க தானா? பொம்பளைங்களா இல்லையா? கோயிலாவ கூப்பிடு. குழந்தை குடிச்சுக்கிட்டு. கோயிலாவுக்கு எப்ப குழந்தை பிறந்துச்சு? சொக பிரசவமா இல்ல ஆயுத கேசா? நீங்க ஒண்ணு, கோயிலாவ குழந்தைன்னு கூப்பிடுறது. ஓஹோ, கோயிலா உனக்கு குழந்தையா? ஆமா. உனக்கு என்ன வேணும்? பாப்பா. யாராரு எப்படி இப்படி கூப்பிடுறீங்கன்னு சொல்லிருக்கா? ஒரே குழப்பமா இருக்கு. கூப்பிடு. குழந்தை பாப்பா, பாப்பா குழந்தை. சின்ன பண்ணே, வாங்க வாங்க. என்ன இப்படி அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்க? உங்க ஊர் கன்னி திருவிழாவில நாடகம் போடணுமா? என்ன நாடகம் போடலாம்? அல்லி அர்ஜுனாவா, பவளக்கொடியா, வள்ளி திருமணமா? என்ன பண்ண, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கோகிலா, உன் நடைய பார்த்தா வயசு 18, பேச்ச பார்த்தா 28, உன் உடம்ப பார்த்தா 38, உன் உண்மையான வயசு எத்தனை? 8 8 88 16. சுருக்கிருவீங்களே. விஷயம் இல்லாம வரமாட்டீங்களே. எங்க வந்தீங்க? உங்க வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கான், அத பாத்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு? அதோட பார்த்து பேசி புடிச்சிருந்தா அத நாடகத்துக்கு புக் பண்ணலாமே வந்தேன். ஓஹோ, பொண்ணு பார்க்கத்தான் வந்தீங்களா? இவனுங்களை பாக்குறதுக்கு வருவானுங்க. இங்க பாரு, முல்ல மண்டி மாதிரி ஒரு தலை, ரப்பர் மூஞ்சி, இப்படி எல்லாம் இருந்தா உங்களை எவன்டா நாடகத்துக்கு புக் பண்ணுவாங்க? இங்க பொண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, வந்த வழியை பாத்துக்கிட்டு போங்க. நீ யார கொண்டாந்து வச்சிருக்க தெரியுமா? காளியப்பனுடைய மச்சிருச்சிய. இது காளியப்பனுக்கு தெரிஞ்சது. நீங்க வள்ளி திருமண நாடகம் போட முடியாது, மயான கண்டம் தான். அப்புறம் இவனுக்கு வாய்க்கரிசி இல்லாம அலைவானுங்க. ஒழுங்கா மரியாதையா கூப்பிடு. என்ன மனோராசி நடத்துறீங்களா? ஆளுக்காள் கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்க. ஏய் செல்லக்கிளி, பேசாம அங்கிள் வீட்டுக்கு வந்துரு. இந்த பாரு சின்ன பண்ணே, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச என்ன பண்ணுவே? சொருகிடுவேன். இந்த மாதிரி அட்டை கத்தி நாங்க எத்தனை பாத்துருக்கோம். சும்மா புருடா விடாத, தள்ளு கையிடுற. இந்த சின்ன பண்ணி அடிச்சுட்டீல, நான் உன்னை திருப்பி அடிப்பேன். ஆனா என்னால முடியாது. காளியப்ப கிட்ட சொல்லி உன்னை கவனிச்சுக்கிறேன்டா, உன்னை கவனிச்சுக்கிறேன். காளியப்ப என்ன, அவங்க தாத்தாவே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எங்க இருந்தா என்னடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். அக்கா, பண்ண மண்ண கவிட்டா பின்ன. அக்கா, தம்பி, செல்லக்கிளி இனிமே இங்க தங்க வைக்கிறது உங்களுக்கு நல்லதில்ல, அதுக்கு நல்லதில்ல.
அப்ப என்ன தம்பி செய்ய போறீங்க? அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துறேன். சரி தம்பி, செல்லக்கிளி இங்க இருந்த வரைக்கும் எங்க எல்லாரையும் கூட பிறந்த புறப்பாட்டம் பாத்துக்குச்சு. கவலைப்படாம போயிட்டு வாமா. நீ போற இடம் பொங்கி ஒழியும்னு புலியூர் ஜோசிய சொன்னாரு. பார்த்தேன், இந்த சுத்து வட்டாரம் 18 கிராமத்திலையும் எனக்கு சமமா சம்பந்தம் பேச உங்களை விட்டா வேற யாருங்க இருக்காங்க? பையன் நல்லா படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உங்க பொண்ணு என்னங்க படிச்சிருக்கு? படிப்பு என்னங்க படிப்பு, புருஷன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பொங்கி போற பொண்ணு தாங்க குடும்பத்துக்கு தேவை. அந்த வகையில உங்க பையனுக்கு என் பொண்ணு 100க்கு 100 பொருத்தங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம், ஒரு நல்ல நாளா பார்த்து தட்ட மாத்திக்குவோம். என்னங்க எதுக்கும் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அப்புறமா வாக்கு கொடுங்களேன். என்னங்க சம்பந்தி, தங்கச்சி ரகசியமா என்னமோ சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ன்றா. தேவையில்லை. இங்க பாருங்க, இது என்ன? அது தூணு. இதுக்கு நான் தாலி கட்ட சொன்னாலும் கட்டிடுவான். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். உங்க ஊருக்காரங்க எல்லாம் நம்மள ஒரு மாதிரிய பாக்குறாங்க. நான் எதை பத்தியும் கவலைப்படல. இன்னைக்கு பிடிச்ச இந்த கைய எந்த நிலையில நான் கைவிட மாட்டேன். என்னங்க நீங்க அவசரப்பட்டு உறங்காம்பட்டிக்காரருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. அவன் என்ன சொல்லுவானோ ஏதோ சொல்லுவானோ. தம்பியும் ஒரு தடவை பொண்ண பாக்க வேண்டாமா? வேண்டே, ஒன்ன நான் பார்த்தனா எனக்காக எங்க அப்பன் தானே உன்னை பார்த்தான். அதனால என் பையனுக்கு நான் தான் பாப்பேன். அவன் என்ன பாக்குறது? தாலி கட்டுறது அவன் தானே. தாலி செய்யற பணம் என்னது தானே? அது தெரியும். சரி வா. யாரு? நம்ம பையன் தானே? பையன் நம்ம பையன் தான். கூட ஏதோ பொண்ணு வந்திருக்கேன். பொண்ணா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். வா. தம்பி, இந்த பொண்ணு ஆறு இது அது வந்துப்பா, வழியில பார்த்தேன், வழி தெரியாம வந்துட்டேன்னு சொன்னிச்சு, அதான் இங்க அலசு வந்துட்டேன். வழி தவறி வந்த பொண்ணா? போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் கொண்டு போய் விடணும். இங்க ஏன் கூட்டு வந்த? சும்மா இருங்க. டேய், என்னடா சொல்ற, கொஞ்சம் விவரமா சொல்லுடா. அம்மா, அந்த பொண்ணு ஒரு பெரிய சிக்கல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து நான் தான் காப்பாத்தினேன். இப்ப அந்த பொண்ணுக்கு ஆதரவா யாரும் கிடையாது. அதனால நாம தான் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். என்னங்க இது, இவ பெரிய குண்டத்துக்கு போடுறானே. ஏடா, நான் உறங்காப்பட்டிக்காரன் பொண்ண உனக்காக சம்பந்தம் பேசி வச்சிருக்கேன். நீ எவ்வளவு ஒருத்திய நடு வீட்டுல உண்டாந்து வச்சுட்டு காப்பாத்தணுன்ற. ஊர்ல 4 பேர் கேள்விப்பட்டானா? காரி துப்புவாடா. இந்த பாருப்பா, இந்த பொண்ணை எங்க பாத்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துரு. இந்த நிலைமையில அந்த பொண்ணை எங்கேயும் கொண்டு விட முடியாது. அது நம்ம வீட்டா இருக்கணும். உறங்காப்பட்டிக்காரனுக்கு யாரா பதில் சொல்றது? அதை யாரை கேட்டு முடிவு நீங்க? நான் யார கேட்கணும்? கட்டிக்க போறவன் நான். என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்? மூடா வாய, இதுக்கு மேல பேசாதாமா. இந்த பாடி, நான் மருதூர் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ இந்த வீட்டுல இருக்கப்படாது. இருந்தா இந்த வீட்டுல கொலை நடக்கும். முதல் வெட்டு உலகத்தான். ஆமா, நான் மருதூர் பஞ்சாயத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ள இவ இந்த வீட்டுல இருக்கப்படாது. இருந்தா இந்த வீட்டுல கொலை நடக்கும். என்னால அவரை பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமே அவர் வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னா நான் அவரை விட்டு போயிடணும். சோடி கிளி ஓடி விட்டாராகாதடி. போராவளே பொண்ணு தாய், நானும் வரேன் நின்னு தாய். Thank you.
தந்ததென்ன பூவெல்லாம் நீதானே, பொழுதெல்லாம் நினைச்சேனே. தொட்டு பேசி விட்டு போனா கெட்ட பேரு யாருக்கு, போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன் நில்லு தாய். தேடி வந்த சோடி கிளி ஓடிவிட்டாராகாதடி. மையல தந்து விட்டு மறையாதே பொன்மாயிலே, வெள்ளறிய வெயில் பட விடுவேனோ கண்மணியே. நதி மேல வருவோடா நதிக்கு சொல்லாகாதடி, கண்ணீர கண்டாலுமே கரையாதோ என் தேகமே. சந்தேகம் கொள்ளாதே அந்த சாமி காத்திடும், போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன் நில்லு தாயி. போறவளே பொண்ணு தாயி, நானும் வரேன் நில்லு தாயி. தேடி வந்த சோடி கிளி ஓடிவிட்டாராகாதடி. காலின் நாய, எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்திருந்தா தாலி கட்டுற நேரத்துல தப்பிச்சு போயிருப்ப. ஏய், நான் புக நுழையாத இடத்துல கூட நுழைஞ்சிருவண்டி, ஜாக்கிரதை. என்ன அடிங்க ஒதுங்க கொல்லுங்க, என் மனசு மட்டும் மாறாது. ஏய், கல்யாணத்துல கட்ட வேண்டிய தாலி இன்னும் என் கையில தான் இருக்கு. இப்பவே நான் அதை உன் கழுத்துல கட்டிடுவேன். காப்பு அவுக்கிறதுக்கு முன்னால கட்டினா தெய்வ குத்தமாயிரும், அதனாலதான் விட்டு வைக்கிறேன். எங்கடா கத்தியும் கம்புமா கிளம்பிட்டீங்க? ஒரு அசல் ஒரு காரணங்க நம்ம பண்ணையில பூந்து நம்பி வந்த பொண்ணை தூக்கிட்டு போறாங்கன்னா நாங்க என்ன இருச்ச வாங்கா? அவனுங்க உங்க வீட்டுல பூந்ததான் நினைக்கல, எங்க வீட்டுல பூந்ததான் நினைக்கிறோம். அந்த ஊருக்காரனுங்க அடிச்சு போட பாம்பு கணக்காருங்க, இப்ப பெருசா துள்றானுங்க. என் ஒருத்தர் மட்டும் அனுப்புங்க பண்ணையார, இந்த வீச்சார் வாழ்க்கை அந்த ஊருக்கார பயிலுக்கு பதில் சொல்லட்டும். நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த ஊரைய கொளுத்திட்டு வந்துடும். நிறுத்துக்கடா, அறிவு கட்டவனுங்களா? நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பொண்ணைய தூக்கிட்டு போனானுங்க, அவன் வீட்டு பொண்ண தூக்கிட்டு போனானுங்க. அவங்க வீட்டு பொண்ணாவே இருக்கட்டும், என்ன நம்பி வந்த பொண்ண என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம வீடு பூந்து திருப்பி இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள ரெண்டுல ஒண்ணு பாக்காம கூட மாட்டோம். வீண் வம்ப விலைக்கு வாங்காத, மரியாதையா நான் சொல்றத கேளு. இந்த விஷயத்துல நான் யாரு பேசியும் கேட்க மாட்டேன். அப்பா அவன் பக்கம் பத்தத்தால நம்ம பக்கம் பத்தத்தால விடுவோன்றியா? இது என் வீட்டு விவகாரம், ஊர் விவகாரம் ஆக்காதீங்க. பேசாம கம்பு களிய போட்டுட்டு பொழப்ப போய் பாருங்க. மறுக்கவும் முடியாது, மாமா சொல்ற மாதிரி மனச மாத்திக்கவும் முடியாது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அவன் உன்னத்தான் நினைச்சிட்டு இருக்கான்னு என்னமா நிச்சயம்? செல்ல கிளிய என்னால மறக்க முடியாது, இந்த முடிவை யாராலையும் மாத்த முடியாது. இத பாருப்பா, உங்க அப்பனை பகச்சுக்கிட்டு காளி அப்பனை எதிர்த்துக்கிட்டு உன்னால என்ன செய்ய முடியும்? அவரால் இதுவும் முடியும். இந்த கட்டுக்காவலை மீறி என்ன காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குக்கா. இதனால என்னெல்லாம் வம்பு வர போதும்? உன் மகனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இதுவரைக்கும் நான் எந்த வம்புதும்புக்கும் போனதில்லை, ஆனா என்னையே நம்பி வந்த பொண்ண என்னைக்குமே நான் கைவிட மாட்டேன். நீ பிடிவாதம் பிடிக்கிறத பார்த்தா
உயிருக்கே ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. உசுறு கிடக்குதுக்கா உசுறு. நீ மட்டும் மனசு வச்சுனா இந்த உலகமே எதிர்த்தாலும் எங்களை ஒன்னு சேர்க்க முடியும். நீ தைரியமா வீட்டுக்கு போ, எதுவா இருந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். அத்தா காளி அத்தா, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் என் பிள்ளை என்னையதான் அத்தா காப்பாத்தணும். எப்பவுமே கொதிச்சுக்கிட்டே இருக்காது, ஒரு நாளைக்கு குளிர்ந்துதான் போகும். களத்து வீட்டுல எவனாவது திருநா கூட வயிற்று பசியில செஞ்சான்னு நினைச்சு அவனை மன்னிச்சிருவீங்களே? பெத்த பிள்ளைய மன்னிக்க கூடாதா? மன்னிக்க கூடிய காரியம் ஆடியது? அவன் பிறந்து இவ்வளவு நாள் ஆச்சு, நான் ஒரு நாளாவது அவனை கைய நெட்டி இருப்பனா? எவ்வளவு ஒரு குட்டிக்காக ஊர்ல இருக்கவன்ட்ட போய் உதவாயிட்டு வந்திருக்கானே. என்னங்க இது, மரத்துல கூட யாரை கட்டிட்டு போடாது? எப்படியோ அவ மனசு இவ மனசு ஒன்னா போயிடுச்சு. அவளுக்காக அடி கூட வாங்கிட்டு வந்திருக்கானே. மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்களேங்க. என்னடி ஆக வேண்டியது? அந்த ரவுடி பைய காலி கிட்ட சரிசமமா உட்கார்ந்து சம்பந்த பேச சொல்றியா? அதுலங்க வந்து இந்த பாடி, நீயும் உன் மகனு நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காதாமா? அப்புறம் என் பிள்ளைக்கு நீங்க எல்லாம் பண்ண போறீங்க? உறங்காம்பட்டி பொண்ணுக்கு நாள் குறிச்சிட்டு வர போறேன். பாடி என் வண்ணக்கிளி, கொழுந்தனார பார்த்ததுல குதூகலமா? களை தனிய தாண்டவ மாடுது. அவளுக்கு தான் காதல் நான் பார்த்ததுல பொங்கிருச்சு. உனக்கு என்னாச்சு? கதவெல்லாம் திறந்து வழி விட்டுருக்கிற மச்சனுச்சு, உன் மச்சான் வந்தார, என்ன பேசி முடிவெடுத்தீங்க? புரியல, அதான் கிளைமேக்ஸ்.
படிங்க. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மண்ணில பிறந்த எந்த பொண்ணும் ஒருத்தனை மனசார நினைச்சிட்டானா ஒண்ணு அவனுக்காக வாழ்வா இல்ல அவனுக்காக செத்து போயிடுவா. அப்படியா விருமாண்டி? வீச்சருவாளுக்கு வேலை இல்ல வேலை இல்லன்னு கேட்டுட்டு இருந்தல்ல, அதுக்கு வேலை வந்துருச்சுடா. இந்த கோயில் ஆபீசரை கொண்ணுமே, அதே மாதிரி இந்த மாணிக்கம் பய தலைய தனியே எடுத்துட்டு போய் கோயில் சூலத்துல சொருகிடு. என்னால உங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது, நீங்க சொல்றபடி எல்லாம் நான் கேக்குறேன். அவரை மட்டும் ஒண்ணு செஞ்சிடாதீங்க, ஒண்ணு செஞ்சிடாதீங்க மாமா. Thank you.
முப்பது ஏக்கர் நிலம், 4 லட்சம் ரொக்கம், 60 பவுன் நகை போடுறேங்கிற உறங்காம்பட்டி இந்த சம்பந்தத்தை எப்படி விடுறது? அட அபசவுன மாதிரி தும்புறான் பாரியா. அது போட்டோம், அங்க போறவன் பாபா ராவுத்தன் தானே? ஆமாங்க ராவுத்தர. அடடே வாங்க மாப்பிள, கார்த்திக பிரகண்ட மாதிரி இருக்கு, எங்க வந்தீங்க? ஒண்ணு இல்ல, பையனுக்கு பொண்ணு நிச்சயதார்த்தம் பண்ண உறங்காம்பட்டி போய்கிட்டு இருக்கேன். போற வழியில உன்னை பார்த்து ஒரு லேகிய வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அது போட்டோம், உன் வீட்டு வாசல்ல என்ன ஒரே கூட்டம்? அதையா மாப்பிள்ள கேக்குறீங்க? ஆணு மேல பிரியப்பட்ட குமர் ஒண்ண பிரிச்சு வச்சிட்டாங்க, அது விஷத்தை குடிச்சிருச்சு. அப்புறம் பூச்சி மருந்துதான், விஷத்தை முறிச்சிட்டேன், அல்லா புண்ணியத்துல புழைச்சிக்கிச்சு. நீங்க வாங்க, லேகியம் தரேன். ஏன்பா கூட்டம் போடுறீங்க? விலைங்க வாங்க. நல்ல முத்து மாப்பிள, இந்த பொண்ணுதான். மாப்பிள, வயசான காலத்துல பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க அடங்கி போகணும், அதே சமயத்துல பிள்ளைங்க ஆசைப்படுறதையும் பெத்தவங்க நிறைவேற்றி வைக்கணும். அந்த ரெண்டு வீட்டு சண்டையில இந்த பொண்ணு உசுர விட துணிஞ்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு கொண்டு வந்திருந்தாங்கண்டா, பொண்ணு மவுத்தா இருக்கும். ராவுத்தர இப்ப எப்படி இருக்கு? இன்னும் 2 வேளை கஷாயமும் செந்தூரமும் கொடுத்தா பொண்ணு எழுந்திருச்சு விளையாடும். ஆண்டவா, இந்தாங்க மாப்பிள்ள லேகியம். ஏதோ மருந்த மட்டும்தான் நான் கொடுக்கறேன், எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறது அல்லாவோட அருள் தான். மாப்பிள நீங்க வாங்க போலாம். மாப்பிள, மத்தவங்க கஷ்டத்தை தீர்க்கறதுல தான் அல்லாவை பார்க்கலாம். அதாவது இந்த மனுஷன் மனசுல பணம், பதவி, பழி, கோபம், கௌரவம் இதுகள்ல எது குடிகொண்டாலும் அது குடும்பத்தை கெடுக்கும்னு குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பெரிய பாடலே பாடியிருக்காங்க. என்ன சோகமா உட்கார்ந்திருக்க? பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு, ஏந்திரடி. ஆமா, நீங்க பார்த்து முடிவு பண்ணிட்டீங்க. இவ அவளையே நினைச்சு உசுரையே விட்டுருவான் போல இருக்கு. அவளும் அப்படித்தான், இவனையே நினைச்சு உசுர விட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க எந்த பொண்ண சொல்றீங்க? எந்த பொண்ணு? இந்த காளியப்ப மச்சிருச்சு செல்ல கிளி, இங்க வந்தாளே உம்முன்னு ஒருத்தி, அவதான் விஷத்தை குடிச்சிட்டா. பயப்படாதே, நம்ம பாபா ராவுத்தர் விஷத்தை முறிச்சிட்டாரு. முடிவு பண்ணிட்ட, முறப்படி போய் பொண்ணு கேட்கணும்னு காலங்காத்தால அவனையும் கிளம்ப சொல்லு. வணக்கம் காளியப்பா. என்ன, மேலையூர் நாட்டாமைக்கு காத்து தசை மாதிரி அடிச்சிருச்சா? வருஷத்தட்டோட வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. உன் மச்சினிச்சு செல்ல கிளிய என் மக மாணிக்கத்துக்கு பொண்ணு கேட்க வந்திருக்கோம். பரிசம் போட்டு பந்தல்ல உட்கார வச்ச பொண்ணுக்கு பந்தி விரிக்கிறதா இவங்க ஊர் முறையான நாட்டாமைய கேட்டு சொல்லு விரும்பி. எல்லா முறையும் எனக்கும் தெரியும்டா. உன் மச்சினிச்சு என் மகனை நினைச்சு உசுர விட்டுற பார்த்தாள, அதனாலதான் உன்னையும் ஒரு மனுஷனா நினைச்சு உங்ககிட்ட வந்து இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பையன் தப்பு பண்ணா தலையில 2 தட்டு தட்டி அடக்கி வைக்கணும், அதை விட்டுட்டு பரிசத்தட்டோட வந்து நிக்கிறிய. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? மாணிக்கம், எங்க வீட்டு பொண்ணை கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருந்தீங்க, அது குத்தம் இல்லையா? என்னையே நம்பி வந்த பொண்ண கடைசி வரைக்கும் கைவிடக் கூடாதுன்னு நான் நினைச்சது குத்தமா? இல்ல அவனுக்கு தாலி கட்டி வாழ வைக்க நினைச்சது குத்தமா? அதெல்லாம் இல்லடா, அந்த பொண்ணுக்கு இவன் மாமனா வந்து வாச்சானே அதுதான் குத்தம். ஆணு என்னண்டா பொண்ணு மேல பிரியப்படுது, பொண்ணு என்னண்டா ஆணு மேல பிரியப்படுது. அதுக்கும் இஷ்டம், அவருக்கும் இஷ்டம், அவங்களுக்கு நிக்கா பண்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? வாயில வந்ததை சொல்லிவிட்டு நீங்க போயிடுவீங்க பச்சளை பறிக்கிறதுக்கு. மாப்பிள, நீங்க என்ன சொல்றீங்க? அடாவடித்தனம் பண்ண உங்க பையன் எங்க ஊர் பஞ்சாயத்துக்கு 5000 ரூபாய் அபராதம் கட்டணும். அவனுக்கு எல்லா விதத்திலயும் ஒத்தாசையா இருந்தீங்களே, நீங்க என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும். கையபடியா, யாரு கால யாரு விழுகிறது? உன் யோகியது எனக்கு தெரியாதா? கோயில் சுத்த கொள்ளையடிச்சது யாரு? கணக்கு கட்ட கோயில் ஆபீசர் கொலை செஞ்சது யாரு? எல்லாமே நீந்தாயா? காளியப்பா, நீ செஞ்ச தப்பை எல்லாம் செல்லக்கிளி தெரிஞ்சுட்டானதான் அவ வாழ்க்கையை பழியாக்க பாக்குற. நீ என்னதான் கத்தி சத்தம் போட்டாலும் இந்த ஊருக்குள்ள ஒரு பயம் உனக்காக வரமாட்டான்.
ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பனை கூட்டிட்டு ஊரு போய் சேரு. அம்மன் காப்பவுத்த அடுத்த நிமிஷம் செல்லக்கிளி கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். அதே காப்பவுத்த அடுத்த நிமிஷம் அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன் இல்லையா பார். முடியுமாடா? முடிச்சு காட்டு. இதனால ஊர்ல உள்ளவங்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, இன்னைக்கு நடக்க போற காளியம்மன் கோயில் திருவிழாவில கன்னி பொண்ணுங்க எல்லாரும் மாவிளக்கு போட வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கேட்க போறது நாமதாக்கா, பயப்படாம வா. அடாடாடாடாடா, மஞ்ச புடவையில மச்சனிச்சு தூள் கிளப்புறா. ஆமா, அலங்காரம் பண்ணிட்டு அக்காளும் தங்கச்சி எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு அம்பாளுக்கு காப்பு வைக்கிறது. கன்னி பொண்ணுங்கெல்லாம் தீச்சட்டி ஏந்தி மாவிளக்கு போடணுங்கிறது சம்பிரதாயம். அதான் கோவிலு கிளம்பிட்டு இருக்கோம். அட யாரா இவ? கல்யாண தேதி குறிச்சாச்சு, கட்டிக்க போறோம் நான் தான். அப்புறமா என்ன இவ அம்மன் கிட்ட தனியா வேண்டிக்க போறா? காப்பு அவுத்ததும் இவ கழுத்துல நான் தாலிய கட்டுறேன்னு எல்லாரும் முன்னாலையும் சபதம் போட்டானே, அவன் கழுத்தை நான் நெரிக்கிற வரைக்கும் இவ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. என்னங்க இது, செல்லக்கிளிய வெளியே போக கூடாது அது இதுன்னு சொன்னீங்க, இப்ப கோயிலுக்கு அனுப்புறீங்க? ஓ, நான் கண் அசைச்சாலே அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். திருவிழா முடிஞ்சதும் அதே இடத்துல கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதாங்க சரி. யோ, அது சரி இது சரின்னு அலட்சியமா இருந்துட கூடாது. அந்த பய அங்க வருவான். அதுக்கு நாங்க என்னங்க செய்யணும்? ரெண்டு எழுதி சீவி வழுக்கியோடு கொடு. பயம் கருவாழக்கரை நெல்லித்தோப்புல இருந்து கண்டனூர் கம்மாங்கரை வரைக்கும் நம்ம ஆளுங்க கம்பும் கையுமா நிக்கணும். தெரியுதா? திருமங்கல ரயில் அடியில இருந்து நம்ம ஊர் எல்ல வரைக்கும் எல்லாரும் வீச்சருவாளோட நிக்கணும். அதையும் மீறி அந்த பய இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சா அவன் மேல உழற முத வெட்டு ஏன் வெட்டா இருக்கும். மாணிக்கம், அன்னைக்கு அந்த காளியப்ப கால விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னான்ல, இப்ப திருவிழா ஆரம்பிச்சாச்சு. காப்பாவுத்த மறு நிமிஷமே செல்லக்கிளி கழுத்துல நீ தாலி கட்டணும். இதனால எத்தனை தலை விழுந்தாலும் பரவாயில்லை. வாய மூடி, வந்தா அவளோட வா, இல்லைன்னா திரும்பி வராத போ. அப்பா சொல்லிட்டீங்கல்ல, செஞ்சு காட்ட போறப்படு. மாயா
பாத்தியா, தூக்கங்கடா பொண்ணுங்களோட கண்ணீர் என்னைக்காவது உன்னை இறக்கத்தான் போகுது.